சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக மகாலட்சுமி வரணுமா? இதை பண்ணுங்க, உங்கள் பூஜை அறையில் இதை வைங்க. ரெண்டு மஞ்சள் இருந்தால் போதும், மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். ஸோ உங்கள் ஊரில் வந்து, உங்கள் ஊர்லேயே பெரிய பணக்கார பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்ல குணமும் உள்ள பொண்ணு, அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா ரெண்டு மஞ்சளை வச்சுட்டா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாளா? அந்த பொண்ணு என்ன அவ்வளோ சீப்பானவளா? அப்படி இருக்கும் பொழுது மகாலட்சுமி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்க, உலகத்திலே மிகப்பெரிய அழகி, அதை விட அழகி யாருமே கிடையாது, அதை விட பணக்காரங்க யாருமே கிடையாது, அந்த மாதிரி குணவதி யாருமே கிடையாது. அவங்க பூஜை அறையில் இதை வச்சுட்டா வந்துடுவாங்களா? சரி, அது என்ன மகாலட்சுமி மட்டும்தான் வரணுமா? பார்வதி வர தேவையில்லையா? சிவபெருமான் வர தேவையில்லையா? முருகன் பிள்ளையர்லாம் வர தேவையில்லையா? எப்போவுமே மகாலட்சுமி மட்டும்தான் வரணுமா? ஏன் மற்றதெல்லாம் சொல்ல மாட்டுறாங்க? உங்கள் வீட்டில் நிரந்தரமாக துர்கை வாசம் செய்ய, உங்கள் வீட்டில் நிரந்தரமாக காளி வாசம் செய்ய ஏன் அப்படி சொல்ல மாட்டுறாங்க? அம்மன் கோயிலில், சிவன் கோயிலில், பெருமாள் கோயிலில், எந்த கோயிலில் வேணாலும் போய் எதை வேணாலும் வேண்டும். ஆனால் மகாலட்சுமிக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பூஜையை பண்ணுறோம், அல்லது நீங்கள் எப்போ பண்ணாலும் ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறீங்க. எதுக்கு? காசு வரணும். மகாலட்சுமி ஈக்குவல் டு காசுன்னு வச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் மகாலட்சுமி வாசம் செய்கிறதுன்ற அர்த்தமே உங்கள் வீட்டில் காசு கொட்டிக்கிட்டே இருக்கணுன்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறீங்க. என் மனைவி வந்த நேரம் பா பிச்சைக்காரனாக இருந்தேன்னா ஓஹோன்னு ஆயிட்டேன் அப்படின்வாங்க. என் மனைவி வந்த நேரம் நான் எப்படி இருந்தேன், பிச்சைக்காரனாக ஆயிட்டேன் இப்படியும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒருத்தனுடைய தலைவிதியை திருமணமே நிர்ணயிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவனுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் வரும்போது அது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது உண்மையும் கூட நம்ம பார்க்குறோம். பணம் மட்டும் இல்லை, மற்ற விஷயமே. ஒரு சில பெண் வந்த பிறகு நிம்மதியே இல்லாத ஒருத்தர் நிம்மதியும் ஆகும், நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாதவன் சைக்கோவாகவும் மாறிடுவான். ஸோ ஒரு வீட்டுக்கு மருமகள் வரும்போது மகாலட்சுமி வரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரானாலே மருமகளாக தான் வருவா. ஸோ மகாலட்சுமின்றது ஒன்றும் கற்பனை கிடையாது, நிஜமாகவே அப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க, உலகத்திலே மிக அழகான பெண். அப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வீட்டுக்கு அவங்க மருமகளாக வராங்கன்னு அர்த்தம். நிஜ மகாலட்சுமி, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இல்லை, நிஜ மகாலட்சுமியே. இப்போ நிஜ மகாலட்சுமியை நிரந்தரமாக உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மகாலட்சுமி மஞ்சளை பார்த்துட்டே ஓடி வருவாங்களா? கிடையாது. குங்குமம், எலுமிச்சம்பழம் இதை பார்த்துட்டுலமா வந்துடுவாங்க? கிடையாது. அப்போ மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் மகாவிஷ்ணுவாக இருக்கணும். ஏன்னா அவங்க மகாவிஷ்ணுவை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா மகாவிஷ்ணு தான் மகாலட்சுமிக்கு சமமானவங்க, சரியான ஜோடி. அப்போ நீங்கள் மகாவிஷ்ணுவாக ஆகணும். ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியும். என்ன குரங்கு மாதிரி நாம் இருக்கிறோம், நாம் எப்படி மகாலட்சுமி ஆக முடியுன்றீங்களா? சரி, மகாவிஷ்ணு ஆக முடியுன்றீங்களா? உண்மையிலே ராமாயணத்துடைய அர்த்தமே அதுதான் இல்லையா? ஆஞ்சநேயர் காட்டுறாங்க இல்லையா, ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ஒரு குரங்கு தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ குரங்கு மாதிரி தான் நம்மளுடைய புத்தி இருக்குது கலியுகத்தில், மனசு அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு ஒருநிலைப்படாமல். ஸோ அது எப்போ ஒரு சிவத்தந்தையை நினைத்து நம்மளுடைய மனம் எங்கும் அலைப்படையாமல் ஒருமுகப்படுதோ அப்பொழுது நாம் மகாலட்சுமியை மணக்கும் மகாவிஷ்ணுவாக மாற முடியும். அந்த அப்படி மாறக்கூடிய யோகத்தை சிவபெருமான் இந்த பூமியின் கலியுகத்தின் இறுதியில் வந்து கொடுக்கிறார். ஏன் கலியுகத்தின் இறுதியில் கொடுக்கிறார் அப்படின்னா, கலியுகம் முடிந்தவுடன் வர அடுத்த யுகம் சத்தியுகம். கலியுகத்து உலக அழிவு நடக்கும், ஏன்னா அது கீழான உலகம், அது ரொம்ப அதர்மங்கள் தலைவிரிச்சு ஆடக்கூடிய யுகம். ஸோ அதனால்தான் கொரோனா இந்த மாதிரி வியாதியெல்லாம் தண்டனையாக வருது. ஸோ அந்த தண்டனையெல்லாம் அனுபவித்து மனிதர்களை எல்லாம் அழித்து உடலிலிருந்து ஆத்மாவை பிரித்து ஆத்மாவின் வீடான பரந்தாமத்திற்கு கடவுள் அனுப்பிச்சிடுவார் கடைசியில். ஆனால் இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும்.
ஸோ மேலே போன ஆத்மாவில் எந்த ஆத்மா சொர்க்கத்திற்கு வருவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிச்சோ கலியுகத்தில் இருக்கும் பொழுதே சிவபெருமானின் ஞானத்தை கேட்டு அந்த ஆத்மாக்கள் தான் ஆரம்பத்தில் வரும். அங்கே தான் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ மகாலட்சுமி இங்கே தான் பிறக்கிறாங்க, மகாவிஷ்ணுவும் சத்யுகத்தில் தான் பிறக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பு அவங்க எங்கே இருந்தாங்கன்னா கலியுகத்தில் சாதாரண மனிதனாக தான் இருந்தாங்க. நீங்களும் மகாலட்சுமியாக இருக்கலாம் அல்லது மகாவிஷ்ணுவாகவும் இருக்கலாம், உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. சிவபெருமன் சொல்கிறார் நீங்கள் தான் நாராயணன் லக்ஷ்மி அப்படி இருந்தீங்கன்ற எல்லாருக்கும் சொல்கிறார். ஆனால் எல்லோரும் நம்பிடுமா, ஆ நம்மளாம் போய் நாராயணன் ஆ நானா சுவாமி இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருப்போம், ஆமாம் நான் தான் அது அப்படின்ற யாருக்கு நம்பிக்கை வந்து முழுசாக நம்பி அதே நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ மாற முடியும். ஸோ இப்போ நாம் வந்து லக்ஷ்மி, ஏன்னா நாராயணனை திருமணம் செய்யணுனாலும் லக்ஷ்மி ஆனால் தான் திருமணம் செய்ய முடியும், லக்ஷ்மியை திருமணம் பண்ணணுன்னாலும் நாராயணனாக இருந்தால்தான் பண்ண முடியும். ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான், ரெண்டு பேருமே சமமான பெரிய மகாராஜா மகாராணி, இந்த உலகத்தின் முதல் மகாராஜா மகாராணி இல்லையா. சொர்க்கமாக தான் கடவுள் படைக்கிறார், ஒவ்வொரு கலியுக இறுதியில் வந்து இதை அப்படியே புதுப்பிக்கிறார். இதுதான் உண்மையான படைப்பு, இல்லாத ஒரு இடத்துலேருந்து திடீர்னு ஜூ மந்திரகாலி போட்டெல்லாம் வரல, இந்த பூமி எப்போவுமே இருக்குது. அப்போ ஏன் மகாலட்சுமி வரணும் மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொர்க்கத்தின் சொர்க்கம்தான் புத்தம்புது உலகம், அதில் தோன்றிய புத்தம்புது ராஜாராணிகள் அவங்க, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்க அவங்க. அங்கே தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், செங்கல் கூட தங்கத்தில் தான் இருக்கும் மாளிகை கட்ட, ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன் திருடுறதுனா என்னென்னே தெரியாது சொர்க்கத்தில் யாருக்கும். ஸோ எந்த விதமான கெட்ட குணமும் இருக்காது, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இருக்காது, அப்படியே பரிசுத்தமான குழந்தை மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாரும் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மிக அழகான பெண்ணை மகாலட்சுமியை திருமணம் செய்கிற ஆண் தான் நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க முடியும். இங்கே அந்த மாதிரி திருமணம் செஞ்சால் நிம்மதியாக இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். சுமாரான பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, ஏன் குழந்தைய விட்டு வைக்க மாட்டாங்க, ஊனமாக இருக்கிற குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு காம வேறி பிடிச்சி ஆடுறாங்க கலியுகத்தின் இறுதியில் ஆண்களும் பெண்களும். ஆனால் சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதும் மனைவி கருவுருவாள். ஸோ அதுதான் யோக பலத்தினால் குழந்தை பிறக்கிறதுன்றது. அதனால தான் உங்களை கோயில் கட்டி நம்ம இன்னை வரைக்கும் வணங்குறோம், வேறு யாரும் இல்லை, நாம தான் அப்படி இருந்தோம். மறுஜன்மம் எடுத்து எடுத்து 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக தான் இருக்கும், அடுத்த 2500 வருடத்தில் தான் இந்த பூமி நரகமாவது. காரணம் காமம் கோபம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. எப்படி திடீர்னு வருது? சொர்க்கத்தில் அழியக்கூடிய உடல் நான்ற உணர்வே இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான், இந்த உடலிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவன் அப்படின்ற ஞானம் இயல்பாகவே எல்லோருக்கும் இருக்கும். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மான்றது உயிர், அது பருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாதான் நான்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் உள்ள அத்தனை பேரும் இருப்பாங்க. அந்த ஞானத்தை கலியுகத்தின் இறுதியில் கொடுக்குறாரு. ஏன்னா நரகத்தில் வரும்போது காமம் கோபம் இதெல்லாம் வருது, இதனால் நிறைய பாவம் செய்கிறோம், அதற்கான தண்டனையும் அனுபவிக்கிறோம். கொரோனா, இயற்கை சீற்றங்கள், ஏழ்மை, ஊனமாக பிறக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நாம் உடல்னு நினைத்து சுயநலத்தினால் செய்த பாவங்கள். நான் அழிவற்ற ஆத்மா செய்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக ஆத்மா எத்தனை உடல் எடுத்தாலும் அனுபவிச்சே தீரும்ன்ற உணர்வு இருக்கும்போது எந்த பாவமும் பண்ண மாட்டோம். ஆனால் அழியக்கூடிய உடல் நினைக்கும் போது தான் சுயநலமாகி நிறைய பாவம் பண்ணுறோம். ஸோ இப்போ இறுதியில் சிவபெருமான் வந்து சொல்கிறார், பாவம் செய்கிறத முதல்ல நிறுத்துங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த 5 விகாரத்தை தான் பாவம்ன்றோம். அது கடந்த 2500 வருடமாக நரகத்தில் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அது நம்மளுடைய ஆத்மாவில் ஆழமாக பதிவாயிடுச்சு. அது திரும்ப திரும்ப வெளி உலகத்தினாலே ட்ரிகர் ஆகி மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கலியுகம் அந்த மாதிரி உலகம் தான், நமக்குள்ளே இருக்கிற விகாரத்தை திரும்ப திரும்ப தூண்டிக்கிட்டே இருக்கிற உலகம் தான் கலியுகம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்குள்ளே இருந்தால் தானே தோன்றதுக்கு இல்லவே இல்லைன்னு ஆக்கிடுங்க, எரிச்சிடுங்க. அதை எரிக்கிறதுக்கு
சதா தூய்மையாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நாம் குருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற உணர்வோடு அவரை நினைக்கணும். ஏன்னா அங்கேருந்து தான் ஆத்மா வருது. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், நாம் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், 5000 வருஷ கால சக்கரத்தில் சிவபெருமான் வரதே கிடையாது. கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக இன்னொருத்தர் உடலில் பிரவேசமாகிறார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுத்து படைக்கிறார். பிரம்மா படைக்கலை, பிரம்மா உடலை பயன்படுத்தி சிவபெருமான் படைக்கிறார். அதனால தான் சிவனைத்தான் வணங்குறாங்க, பிரம்மாவை பெருசாக வணங்குறது கிடையாது. அவருக்கு தனியாக கோயில் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே கிடையாது, இந்த கலியுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த உடம்பு கூட என்னது கிடையாது, என்னுடைய உடம்பு சத்தியுகத்தில் இருக்குது, அந்த ஸ்ரீ நாராயணன் உடல் தான் என்னோடது, ஆனால் அதுக்குள்ளே நான் பிரவேசம் ஆகணும்னா அந்த உடலை எடுக்கணும் அடுத்த ஜென்மத்தில்னா, அந்த நாராயணனுடைய குணத்தை நான் இங்கே வெளிப்படுத்தணும். நாராயணனுடைய குணம் எப்படி இருக்கும், அப்படியே கண்ணில் அவ்வளோ அன்பும் அவ்வளோ பரிசுத்தன்மையும் இருக்கும், மகாலட்சுமி கண்ணிலையும் அப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி நான் ஸ்ரீ நாராயணனாகவே அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியாகவே இல்லையா, ஆணாக இருந்தால் உங்களை நாராயணனாக நினைக்கிறது ஈஸி, பெண்ணாக இருந்தால் மகாலட்சுமியாக நினைக்கிறது ஈஸி, இல்லை மாற்றி கூட நினைக்கலாம். ஏன்னா ஆத்மா ஆணாகவும் பெண்ணாகவும் மாறி மாறி தான் பிறக்கும், எது வசதியாக இருக்குதோ அப்படி நினைங்க. அப்போ சிவபெருமானை நினைத்து தூய்மையாகிறேன் எதுக்கு, மகாலட்சுமியை மணப்பதற்காக, அல்லது மகாவிஷ்ணுவை மணப்பதற்காக. ஸோ அதே நினைவில் இருக்கணும். இப்போ ஒரு பையன் இப்போ வந்து காமனாகவே இருக்குது, பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களுமே ஒரே நேரத்தில் நிறைய பேரோட தொடர்பு வச்சுக்கிறது, அதில் இந்த சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு லவ்வே கூட. அப்போ அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதில் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு, சின்சியராக பிடிச்சிருச்சு, அவளுடைய குணம் மற்ற எல்லார்கிட்ட இருந்தும் வித்தியாசமாக இருக்கிறத உணர்கிறான், ரொம்ப நல்ல குணமாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்கிறான், ரொம்ப பணக்காரி நல்ல குடும்பமாகவும் இருக்கிறான். அப்போ அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அந்த பொண்ணு பயங்கர பொசசிவ், ஃப்ரெண்டாக கூட நீ யார் கூடயும் பேசக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணுவான், உடனடியாக மற்ற பொண்ணுங்களுடைய தொடர்பை எல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்பான், ஏதோ ஒரு காரணம் சொல்லி அல்லது திடீர்னு கூட அப்படியே கட் பண்ணுறோம், எல்லோரையும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சுடுவான். ஏன்னா நாளைக்கு இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் பெரிய பிரச்சனையாகிடும், பிரிய கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது திருமணமே நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் உடனே கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த கலியுகத்தில் யாருமே அழகு கிடையாது உண்மையிலே, சத்தியுகத்தின் அழகு கம்பேர் பண்ணும்போது கலியுகத்தில் இருக்கிறவங்களும் குரங்கு மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால தான் கலியுகத்தில் இருக்கிறவங்கள தான் அசுரர்கள், அரக்கிகள், அரக்கர்கள்னு சொல்லப்படுது. அப்போ சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க மகாலட்சுமி, எல்லாருமே அழகாக இருப்பாங்க, அதில் மகாலட்சுமி நம்பர் ஒன் அழகு. ஸோ அப்போ அந்த மகாலட்சுமி குணத்துலேயும் 100%, அழகுலேயும் 100%, அறிவுலேயும் 100%, செல்வத்துலேயும் 100%. அப்போ அவங்கள மணக்கணும்னா யாரை கட் பண்ணணும் அப்படின்னா, கலியுகத்தில் உள்ள அத்தனை உறவையும் கட் பண்ணணும் புத்தியினால். மற்றபடி அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாத்தையும் பராமரிப்பேங்க, ஆனால் புத்தியினால் இவங்க யாருமே என்னுடையவங்க கிடையாது, சத்தியுகத்தில் இருக்கிற அந்த மகாலட்சுமி தான் என்னுடையவள், அவளை நான் அடைவதற்காக ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு செய்கிறேன், உடல்ன்ற உணர்வையே மறக்கிறேன். ஏன்னா அங்கே உடல் உணர்வை மறந்துருப்பாங்க, அந்த மகாலட்சுமி இப்போ சாதாரண உடலில் இதே பயிற்சி பண்ணிகிட்டு இருப்பான், அவளும் எந்த ஆணையும் பார்க்காம இருப்பான். அதாவது இப்போ பெண்ணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பையனாக கூட இருக்கலாம் சொல்கிறேன். ஸோ யாரையும் பார்க்காம முழுக்க முழுக்க சிவனே கதின்னு இருப்பாங்க. ஸோ நாமளும் அந்த சிவனே கதின்னு இருந்து நான் நாராயணன் ஆகணுன்ற அந்த ஒரு லட்சியத்தோடு அந்த நாராயணனுடைய குணத்தை, மகாலட்சுமியுடைய குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தணும் கலியுகத்தில் இருந்தாலும். ஆனால் கலியுகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கலியுகத்தின் குணமான காமம் கோபம் பற்று பேராச அகங்காரத்தை தான் தூண்டுவாங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இருந்தால் தானே வெளில வர்றதுக்கு, சுத்தமாரும் இல்லாத மாதிரி அழிக்கணும். எப்படி? நான் நாராயணன் நாராயணன் சொல்லி சொல்லி அந்த நாராயணனுடைய குணத்தை எழுப்பணும். அதைத்தான் சிவபெருமான் செய்கிறார் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக. அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. வெப்சைட்டில் யூடியூப்லலாம் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய சகோதர சகோதரிகள் பேசுகிறாங்க, ஸோ அதை அவசியம் பாருங்கள். ஸோ அதை பார்க்கறது மட்டும் போதாது, அதில் முக்கியமான பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லாக அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய குணம் மாறும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பொம்பளை பொறிக்கையா அல்லது ஆம்பளை பொறிக்கையாக கூட இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க எப்படி தான் உங்களுடைய குணம் மாறிச்சுனே தெரியாது. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். யாரோ ஒரு பொண்ணு இல்லை, மனைவியை பார்த்து கூட இச்சைப்பட மாட்டீங்க, கணவனை பார்த்து கூட இச்சைப்பட மாட்டீங்க, அந்தளவுக்கு பரிசுத்தமாக மாறுவீங்க. அந்த மேஜிக் சிவபெருமானுடைய ஞானமான முரளியில் மட்டும்தான் இருக்குது. அதன் மூலமாக தான் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க அடுத்த 2500 வருடத்திற்கு. துக்கம்னா என்னன்னு தெரியாது, அப்படியே ஒரு ஆனந்தம். இப்போ துக்கத்தின் உச்சமே இது தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த துக்கம்லாம் உங்களுக்கு துக்கமாகவே அனுபவமாகாது. அப்போ இப்போத்துலேருந்தே உங்களுக்கு சொர்க்கம் ஆகிடும். இந்த ஒரு பிறவி அனைத்தையும் தியாகம் செய்கிறதுனால ஒட்டுமொத்த உலகத்தின் அதிபதி ஆகிறீங்க, உலகத்தின் மகாராஜா விஸ்வ மகாராஜா ஸ்ரீ நாராயணன் ஆகிறீங்க. உலகமே எனக்கு செல்வம் வேணும் செல்வம் வேணும்னு மகாலட்சுமியை வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மகாலட்சுமியும் உங்களுடைய சொந்த மனைவி ஆவாங்க. விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாம் அழிய போகுது, உறவுகளும் அழிய போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க புத்தியை அவங்க கிட்டே இருந்து நீக்குவது, பற்றை அங்கேருந்து நீக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஒரு சிவத்தந்தையோடு மட்டும் புத்தியை இணைக்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படி சிவபெருமானோடு மட்டும் நினைவில் இருக்கும்பொழுது மட்டும்தான் அவருக்கு சமமாக ஆத்மா தூய்மையாகி மகாலட்சுமியை அல்லது மகாவிஷ்ணுவை மணக்கும் அதிர்ஷ்டத்திற்குரியவராக மாறுவோம். அடுத்த 5000 வருடமும் நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். எல்லாமே முயற்சியை பொறுத்தது தான். முயற்சி எல்லாமே சிவபெருமானை நினைப்பதும் அவர் கொடுத்த ஞானத்தை சதா ஆசை போட்டு ஞாபகம் வைத்து உங்களுடைய குணத்தையே மாற்றிக்கொள்வதிலும் மட்டும்தான் இருக்குது. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு 5000 வருடத்தில் ஒரே தடவை தான் கிடைக்குது. மகாவிஷ்ணுவையே கல்யாணம் பண்ணுற வாய்ப்பு 5000 வருடத்தில் ஒரே தடவை தான் கிடைக்குது. கிருஷ்ணன் மாதிரி எனக்கு கணவன் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் தான் திருமணம் ஆன பிறகு நாராயணன் ஆகிறாரு, ராதை தான் திருமணம் ஆன பிறகு லக்ஷ்மி ஆகிறாங்க. மற்றபடி நாராயணனுடைய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர். அது எல்லாமே நரகத்தில் மனிதர்களால் எழுதப்பட்டது. ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறார். அது ஒரு வம்சம். நாராயணன்றது ராஜ பதவி. ஸோ நாராயணனுக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த நாராயணன், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அடுத்த நாராயணன், இப்படி 8 நாராயணன். அவங்க கல்யாணம் பண்ணுற 8 வெவ்வேறு பெண்கள் அஷ்டலக்ஷ்மிகள், 8 லக்ஷ்மிகள். ஸோ அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரகசியம் இருக்குன்னு மனிதர்களை எழுதிய வேதத்தை எழுதியவர்களுக்கே தெரியாது. அஷ்டலக்ஷ்மின்னு எழுதினவங்களுக்கே அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரகசியம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ சிவபெருமான் சொல்லும்போது தான் இந்த விஷயமெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ மகாலட்சுமி கிட்டே வந்து செல்வம் தான் கேட்பாங்க, காசு தான் கேட்பாங்க. அப்போ எல்லாருக்கும் காசு கொடுக்குற அளவுக்கு அவ கருணையாகவும் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த குணமும் இப்போ உங்களுக்கு இருக்குது. சொர்க்கத்தில் யாருக்கும் நம்ம கொடுக்க தேவையில்ல, ஏன்னா எல்லாருக்கும் நிரம்பி தான் இருக்கும். பட் அந்த குணம் இருக்கணும். இப்போ என்ன செல்வம் கொடுப்போம், நம்மக்கிட்டே எதுவும் கிடையாது. இந்த ஞானத்தை கொடுக்கணும், எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு கருணை நிரம்பியவர் ஆகிறோம். ஸோ நம்ம இந்த ஞானத்தை எத்தனை பேர் கொடுக்குறோமோ அத்தனை பேர் அங்கே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ எத்தனை பேர் சொர்க்கத்திற்கு வருவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்களோ அதை வைத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு பணக்காரங்களாக ராஜாராணியாக ஆகிறீங்கன்றது நிர்ணயிக்கப்படுது. ஸோ உங்கள் தலைவிதியை நீங்களே தான் எழுதிக்கிறீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.